Tamil ஒரு first non-linear film the first attempt so in the non-linear content வந்து நிறைய குறியீடா metaphorically வந்து director interesting ah so MGR ஒரு குறியீடாவும் Freud ஒரு குறியீடாவும் இதுமே நிறைய விஷயங்களை குறியீடாவும் சொல்லிட்டு இருக்காரு ஆனால வந்து very important film தமிழ்ல ஒரு departure ஆன ஒரு film ஏனா இந்த மாதிரி ஒரு குறியீடா Freud MGR இப்படி பல விஷயங்கள் வந்து சொல்லி இருக்காரு டைரக்டர் ஆனால ஹீரோக்கு வந்து ஒரு குதிரை வால் ஒன்னு இருக்குது வந்து நல்ல குறியீடு இது இந்த symbolic representation தமிழ்ல வந்து first time இப்ப தான் வந்திருக்கு என்னோட வாழ்த்துக்கள் fantastic film it's a good film இந்த மாதிரி படங்கள் நிறைய வரணும் it's a non linear film it's a great film இப்போ தான் குதிரை வால் படம் பார்த்துட்டு வரேன் so congratulations to Manoj and Shyam. They are my very good friends. Brilliantly made film. Really brilliant. Romba megu arpudama irundhathu enak romba pidichirudhu padam. Personally enak romba pidichirudhu. Thanks for giving this movie guys. Thank you. பொதுவா வந்து இப்படி ஒரு சர்ரியலான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம யோசிக்கிறது அப்புறம் இல்ல பேப்பர்ல எழுதுறதுங்கறதே ரொம்ப சவாலான விஷயம். பட் அது வந்து ஒரு திரைவடிவமா அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து பார்வையாளனுக்கும் கடத்துறதுங்கிறது ஒரு பெரிய ஹிமாலயன் டாஸ்க் அந்த டாஸ்க்கை வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரார்டினரியான ஒரு கற்பனை வளத்தோட இதை செஞ்சிருக்காங்க நிச்சயமா இந்த படம் பாருங்க ஒரு ஒரு நம்ம முழுசா வந்து ஒரு கனவை வந்து ரீகால் பண்றதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுவோம் பட் இந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஏதோ ஒரு கனவை வந்து ரீகால் பண்றதான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துச்சு நிச்சயமா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன் थैंक यू புதுசா ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மூவி எனக்கு ஆக்சுவலா அப்படினா ஒரு சைக்கடலிக் வந்து நம்ம வந்து தள்ளி இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம ஃபேமிலி கூடயே இருக்குது ஏனா ஒரு கோலம் ஒரு ஷாட் ஒன்னு பார்த்தேன் நான் எங்க வீட்லயே ஒரு சைக்கடலிக் தான் இருக்காங்க சோ வந்து ஒரு இந்த மூவி வந்து ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு முதல்ல இந்த மாதிரியான ஒரு மூவிஸ்லாம் இவங்க பண்ணதுக்கு யாழ்க்கும் நீலம்க்கும் ஒரு பெரிய நன்றி ஏனா ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு மூவி இது एक्चुअली ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் இது நம்ம வந்து நீ கதையை பத்தி பேசுறதோ அதுக்குள்ள இருக்க கண்டென்ட் பத்தி பேசுறதோ கிடையாது நீ உட்கார்ந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணனும் சோ எல்லாரும் தியேட்டர்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க இந்த படத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும் சோ எல்லா டீமுக்கும் என்னோட வாழ்த்துக்கள் थैंक यू குதிரைவால் இந்த ஃபார்ம் வந்து நமக்கு யூசுவலான ஃபார்ம் இல்ல தமிழ் சினிமால இட்ஸ் தி ஃபர்ஸ்ட் டைம் ஃபார் மீ ஐ அம் எக்ஸ்பீரியன்சிங் समथिंग லைக் தட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டீமுக்கு வந்து பாபு இட்ஸ் a wonderful work நான் சினிமாட்டோகிராஃபியும் சரி லைக் அஃப்கோர்ஸ் இந்த ஃபார்ம் வந்து நம்மளுக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கான விஷயங்கள் வந்து யூஸ்வலாக நடக்கிற ஒரு இது இல்லை இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ஸோ அது அஃப்கோர்ஸ் நான் எப்படி கனெக்ட் ஆனேன்னா லிட்டில் ஃப்ரெண்ட்ஸ் நான் சின்ன வயசில் படித்தேன் அதுக்கப்புறம் வந்து அந்த புக் வந்து நான் 3 தடவை படிச்சிருக்கேன் என்னோடய லைஃப் டைமில் அண்ட் எவ்ரி டைம் நான் கனெக்ட் பண்ண விதம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது நான் ஒரு 15 வயசு இருக்கும்போது படிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் 10 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த புக்கை நான் படிக்கிற ஒரு ஹேபிட் உண்டு ஸோ அந்த ஃபீல் வந்து எனக்கு இந்த படம் பார்க்கும்போது வந்தது அண்ட் ப்ளஸ் இது வந்து ட்ரீமை பற்றி ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை பற்றி ஷேர் பண்ணுறதுன்றது இட்ஸ் நாட் ஈஸி பிகாஸ் அது இட்ஸ் சம்திங் வெரி இன்டிமேட்டான ஒரு விஷயம் அதுக்குள்ளே போனது அண்ட் அந்த இன்னோசன்ஸை வந்து நம்ம லூஸ் பண்ணுறோம் இல்லையா அண்ட் ஹவு வி கோ பேக் டு தட் அது இந்த விஷயம் எல்லாம் வந்து நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க சிலவங்களுக்கு அது தெரிய வரும் சிலவங்களால் அதை கனெக்ட் பண்ண முடியும் சிலவங்களால் முடியாது ஐ மீன் மேபி ஃபஸ்ட் டைம் பார்க்கும் போது முடியாது அண்ட் இட்ஸ் எ ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ப்ளீஸ் சப்போர்ட் அண்ட் கோ டு வாட்ச் திஸ் மூவி தேங்க்யூ உண்மையிலே நல்ல படம் இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா அதுக்கு மொழி தேவையில்லை முதல்ல நம்ம உலக மொழி படங்கள் நிறைய பார்த்துருப்போம் அதுக்கு ரொம்ப பொறுமை தேவைப்படும் நம்ம ஒரு தேடல் கூட இருப்போம் படத்தில் இந்த படமும் அப்படி தான் இருந்துச்சு நிறைய கதை சொல்லிச்சு எனக்கு ஒரு விஷயம் தோணும் பார்க்குற மக்கள் எல்லாருக்கும் ஒரு கோணம் இருக்கும்ல அந்த கோணத்தை கனெக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் கலர் காம்பினேஷன் அவ்வளோ அழகாக இருந்தது ஒரு பெரிய ட்ரீம் அது நம்ம எல்லார் வாழ்க்கையிலும் ஒரு கனவு ஒன்று வரும் அந்த கனவு எப்படி நினைவாக இருக்கும் அப்படி யோசிக்கும் போது அது புலப்படப்படாது காலையில் எழுந்தோடனே கனவு மறைஞ்சிரும் ஆனால் யோசித்து பார்ப்போம் நாளைக்கு திருப்பி ஒரு கனவு வரும் அந்த கனவு திருப்பி மறைஞ்சிரும் அந்த கனவுக்கு ஒரு விஷுவல் கொடுத்தா அப்படி இருக்கும் அப்படின்றது இந்த படம் ரொம்ப அழகாக இருந்துச்சு எல்லாரும் ரொம்ப நேர்த்தியாக இருந்தது. யாருமே புகுத்தல் இல்லாமல் இருந்தாங்க. நம்ம சீக்கிரம் கனெக்ட் ஆக முடிஞ்சது. நான் ஒரு ஏலியனாக இருந்தால் எப்படி இருப்பேன் அப்படி யோசித்து பார்த்தேன்னா இந்த கதைக்குள்ளே போனால் தெரியும். அந்த கதையோட தலைமை அப்படி தான் இருந்துச்சு. எங்கேயுமே புகுத்தல் இல்லை, ரொம்ப அழகாக இருந்துச்சு. குதிரை வாழ் அப்படி என்பது எல்லாருக்குமே நம்ம வாழ்க்கையில் கடந்து போயிருப்போம் ஒரு விஷயத்தை. அந்த கடந்து போன விஷயத்தையே ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருந்துச்சு. எல்லாருக்கும் ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த விஷயந்தான் இந்த படமே. அதுக்கு பெரிய முயற்சி வேணும். இந்த படம் எல்லாரும் கண்டிப்பாக பார்க்கணும். இப்படி ஒரு படங்கள் வரும்போது நம்மளோட தரம் மாறுது. எல்லாருக்குமே இந்த மாதிரி படமும் நம்மளால் பண்ண முடியும் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு படம் தான் இந்த படம். மறக்காமல் எல்லாருமே தேட்டரில் படம் பாருங்கள். நமக்கு ஒரு புதிய அனுபவம் கிடச்சிது. இதில் மியூசிக் சூப்பராக இருந்தது, எடிட்டிங் சூப்பராக இருந்தது, இந்த விஷுவல் ட்ரீட்மெண்ட் அவ்வளோ அழகாக இருந்ததுங்கய்யா. எல்லா வருஷமும் ஓவியமாக தெரிஞ்சுது. எனக்கு பெரும் மகிழ்ச்சி. இந்த படத்தில் யாரெல்லாம் பணியாற்றாங்களோ அவங்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள். வாழ்க பல்லாண்டு, வாழ்க வளமுடன். மகிழ்ச்சிங்கய்யா. எனக்கு இந்த படம் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. அதாவது தமிழ் சினிமாவுடைய ஒரு பெஞ்ச் மார்க்காக நான் இந்த படத்தை சொல்லுவேன். இந்த படம் பார்த்த ஒரு 10வது நிமிஷத்துலேயே இந்த படத்தோடைய கதையை நம்ம தேடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நரேஷனுக்குள்ளே இந்த கதை போச்சு. ஒரு வழமையான ஸ்க்ரீன் பிளேவெல்லாம் அன்லியன் பண்ணிவிட்டு ஒரு கனவுக்கும் நனவுக்குமான ஒரு ஊடாட்டத்தை பொதுவாகவே இலக்கியத்தில் நம்மளால் பதிவு செய்ய முடியும். அது நகுலன் பண்ணியிருக்காரு, கோபிகிருஷ்ணன் பண்ணியிருக்காரு, ஃப்ரான்சிஸ் கிருபா பண்ணியிருக்காரு. நான் படித்த வரைக்குமே அதை ஒரு திரைப்படத்தில் சொல்கிறதுங்கிறது ரொம்ப அசாத்தியமானது. இது எல்லா வகையான மக்களுக்குமான போய் சேரக்கூடிய ஒரு ஒர்க்காக இது வருமா வராதாங்கிற ஒரு கேள்வி பொதுவாகவே இந்த மாதிரியான படைப்புகளை எழுதும்போதும் எடுக்கும்போதும் வரும். எனக்கு ரொம்ப ஃபேஸ்னேட்டிங்காக இருந்தது. அதாவது ஒரு கனவில் தனக்கு தேட வேண்டியதை ஒருத்தர் நினைவில் கண்டுபிடிக்கிறான், நினைவில் தொலைச்சதை கனவில் தேடுறான். அந்த கனவுங்கிறது கடந்த காலமாக இருக்குது, நிகழ்காலமாக, எதிர்காலமாக இருக்குது. அந்த கனவை பற்றின ஒரு இன்டர்பிரேட்டேஷனாக இருக்குது. அதாவது நான் ஒரு தமிழ் சினிமாவில் நான் இந்த படம் வந்தது ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். ஏன்னா இப்போ குரசாவோட ட்ரீம்ஸ் பார்த்திங்கன்னா அது ஒரு 8 சாப்டர் இருக்கும். ஒன்று சாப்டருமே ஒரு கனவை இன்டர்பிரேஷன் பண்ணோம். ஆனால் தமிழில் இந்த மாதிரியான படங்கள் வருது ரொம்ப அரிது. ஏன்னா இது வியாபாரமாக ஜெயிக்குமாங்கிற கேள்வி இருக்குது. அப்புறம் குறிப்பாக நான் ரொம்ப எனக்கு ஒரு மாதிரி பொசசிவாக கூட ஆச்சு. ஏன்னா அந்த ரைட்டிங்கை பார்க்கும்போது ராஜேஷோட ரைட்டிங்கை தமிழ் சினிமாவில் எழுதப்பட்ட ஆகச்சிறந்த ஒரு ரைட்டிங்காக நான் இதை பார்க்குறேன். ஏன்னா ஒரு வழமையான திரைக்கதை பேட்டர்னில் அன்லியன் பண்ணிவிட்டு ரொம்ப சப்டெக்ஸ்டில் இந்த கதையை சொல்கிறது அது அது அவ்வளோ அடர்த்தியான ஒரு வாசிப்பும் ஒரு சமூக புரிதலும் இருந்தால் மட்டும்தான் அது திரைமொழியில் வரும். அதை நரேட் பண்ண விதம். அப்புறம் இது ஒரு 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 கலெக்டிவ் கான்ஷியஸ்ன்னு சொல்லுவாங்க, கூட்டு நனவியலின்னு சொல்லிட்டு. அது ஒரு தனி மனிதனுடைய பார்வையிலேருந்து அந்த கதை அப்படியே பூ மாதிரி விரியுது. ஒருத்தங்க அந்த கனவை பற்றி இன்டர்பிரேஷன் சொல்கிறாங்க. அது வழமையான ஒரு டர்ன் அண்ட் ட்விஸ்ட்டு. இதில் ஒரு ஆன்டாகனிஸ்ட், ப்ரொட்டாகனிஸ்ட்டு, ஒரு சப் கேரக்டரிஸ்டுடைய ஒரு கேரக்டர் ஆர்க்கை பற்றிலாம் கவலைப்படாமல் ஒரு கனவை ஒருத்தன் எவ்வளோ அப்ட்ராக்டாக ஒரு கதையில் எழுத முடியுங்கிறத நான் உணர்ந்தேன். அது எல்லா வகையிலையுமே இருந்தது. உதாரணத்துக்கு சினிமோட்டோகிராஃபரோட அந்த ஆங்கிள் கூட பார்த்திங்கன்னா அது எனக்கு ஒரு நரேட் பண்ணிச்சு. அப்புறம் சவுண்டு, ரூபனுடைய ஒரு பெஸ்ட்டு ஒர்க்காக என்னால் இந்த படத்தோடைய சவுண்டை சொல்ல முடியும். எடிட்டிங்கு ஒரு ஒரு வழமையாக அதை நான் சொல்கிறேன். இந்த படத்தை நம்ம நிஜமாலுமே இந்த படத்தை நிறைய பேர் பார்க்கலாம். அதாவது இதுக்குள்ளே இருக்கிற கதையை எல்லோரும் கண்டுபிடிக்க முடியும். இப்போ இந்த படத்தை பற்றி கதை சொல்லிங்கன்னா எல்லாருமே இந்த படத்தை பற்றி ஒருத்தர் ஒரு கதையை சொல்லும். அதுதான் இதோடைய மிகப்பெரிய பலமாக பார்க்குறேன். ஒரு ஆகச்சிறந்த லிட்ரேச்சர் கிளாசிக் வாசிக்கும் பொழுது அவர் ஒன்று எழுதியிருப்பார், நம்ம அதிலேருந்து ஒரு கதையை கண்டுபிடிப்போம். நம்முடைய வாழ்க்கையை பற்றின விசாரணை, அந்த கதையை நம்ம எப்படி பார்க்குறோங்கிற புரிதல் ஒரு ஒரு உண்மையான படைப்பில் இருக்கும். இப்போ இந்த படைப்பை பார்க்கும்போது நம்ம எல்லார்கிட்டையும் இதை பற்றின ஒரு கதை இருக்குது. இந்த படத்துடைய ஆகச்சிறந்த பலமாக நான் இதை தான் பார்க்குறேன். இது இன்னும் நிறையா லைக் என்ன சொல்கிறது, நிறையா ஓப்பன் பண்ணி விடணும்னு நினைக்கிறேன். ஒரு திரைக்கதை சார்ந்து ஒரு கதை இப்படி தான் எடுக்கணும், திரைக்கதை இப்படி தான் எழுதணுங்கிறத இந்த படம் டிஸ்மேண்டில் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப எனக்கு எக்ஸைட்டடாக இருக்குது இந்த படத்தை நான் பார்த்தது. எல்லா வகையிலுமே அவங்க கிரெடிட் கொடுத்தது கூட தமிழ் சினிமாவில் இந்த அளவுக்கு டீட்டெயில்டான இதில் ஒர்க் பண்ண சின்ன சின்ன ஒரு ஆர்டிஸ்ட்டு கூட கிரெடிட் கொடுப்பாங்களான்னு நான் பார்க்கல, இந்த படத்தில் பார்த்தேன். அப்புறம் பிரம்மராஜன், அப்புறம் பார்த்திங்கன்னா எம்ஜி சுரேஷ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரமேஷ் பிரேதன், இந்த மாதிரியான ரமேஷ் பிரேம், இந்த மாதிரியான பின்னவினத்துவ எழுத்தாளர்களை பொதுவாக தமிழ் சினிமாவில் பயன்படுத்த மாட்டாங்க. ஒரு வெகுஜன ரைட்டர்ஸு இல்லை பல்ப் ஃபிக்ஷன் ரைட்டர்ஸு அவங்களுடைய கதைகளை தான் படமாக்க முடியும். ஆனால் இதை போல் பின்னவினத்துவ எழுத்தாளர்களுடைய கதைகளை திரைப்படமாக்குறது தமிழ் சினிமாவில் இதுவே முதன்முறை. நிறையா பேசுகிறதுக்கு இருக்குது. ஸோ நிறையா பேர் பேசணும். தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி படங்களை ப்ரொடியூஸ் பண்ண யாழி அண்ட் அஃப்கோர்ஸ் மை ஃப்ரெண்ட் ரஞ்சித், ஐ எம் ஸோ ப்ரவுட் ஆஃப் ஹிம். இந்த மாதிரி படங்களை நிறையா எடுக்கணும். மனோஜ் அண்டு ஷியாம், Rajesh, I love you, man. Thank you so much.